ஹே காய்ஸ், ஹாய். இன்னி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கர்ணன் மூவி ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, 7 மணி ஷோ வெற்றிகரமாக பார்த்துட்டு வந்துட்டோம். என்னது பார்த்துட்டு வந்துட்டோமா? இது பார்த்துட்டு வந்துட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நான் தான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா 7 மணி எந்திரிக்கல, என்ன பண்ண முடியும்? இல்லை, நான் மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவேன். நீ எந்திரிக்கலன்னு சொல்லு. நான் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், 7 மணிக்கு எந்திரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. 6 மணிக்கு எந்திரிக்க சொன்னேன். கதை சொல்லு. கதையெல்லாம் சொல்லக்கூடாது, ரிவ்யூ சொல்லலாம். கதை சொன்னால் அவங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ வந்து ரிவ்யூ மட்டும் சொல்லி முடிச்சல. என்ன சொல்லு, எனக்கு அப்புறம் கதை சொல்லு. உனக்குமா, நான் உனக்கு கதையை சொல்லலை, உனக்கு கூட்டி போய் காமிச்சிருந்தேன் படத்தை. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீதா வரல, நான் டேரக்டர் ரெயின்ஸுன்னு ப்ளஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் போனோம். நாங்கள் ஒரு 5-6 பேர் போய் பார்த்துட்டு வந்தோம். ரீதா என்னால் கூட்டு போக முடியல, ஈவினிங் ஷோ கண்டிப்பாக கூட்டு போயிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் மட்டும்தான். சிட்டியே கிடையாது, ஃபுல்லாக வில்லேஜ். அந்த காலத்து ஓட்டு வீடு, கூரை வீடு, எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் என்னென்ன பண்ணாங்களோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜை காட்டிட்டாங்க. சரி, ஓகே. நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பருந்து வந்து ஒரு கோழியை தூக்கிட்டு போகல. ஆமாம், இந்த பாட்டிலாம் கூட வருவாங்க, ஏதோ சம்திங் சொல்லுவோம். ஆமாம், அது எதுக்கு தூக்கிட்டு போச்சு, அதை ஏதோ சொன்னாங்களா? அதாவது கதையில் பருந்து மட்டும் கிடையாது, குதிரை, கழுதை, மீன், நாய், ப்ளஸ் வந்து இந்த பருந்து, கோழி குஞ்சு, இது எல்லாமே கதையோடு ஒத்து போகுது. ஓ, ஒவ்வொன்றுக்கும் அதுக்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, பெரிய தொடர்பு இருக்கு. அதை ஃபுல்லா நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். ட்ரைலர்ல பார்க்கும் போது ஒரு பொம்மை வந்துட்டு பொறுமையா அப்படியே எட்டி பாக்குற மாதிரி இருக்கும்ல. ஆமாமா, நான் போஸ்டர்லாம் கூட பார்த்தேன். அது எது கட்டுறாங்க, அது என்ன பேசினா? பேய் படம்னு சொல்லிட முடியாது. அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மை. அந்த பொம்மை யாருன்னு கேட்டிங்கன்னா அது சாமி முகம் தான். அந்த பொம்மை யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பொண்ணு இறந்துட்டு தான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் பிரம்மையாக வந்து வந்து போகிறாங்க. அப்போ பேய் பேயெல்லாம் கிடையாது, பிரம்மை. அதாவது அந்த பொண்ணோட அப்பா கண்ணுக்கு மட்டும் தெரியுது, அந்த பொண்ணு தெரியுது, பிரம்மையாக தெரியுது. நமக்கு தெரியவா தெரியாது? நமக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கும் காட்டுறாங்க. அப்பாக்கு மட்டும் தெரியுதுன்னு ஆடியன்ஸுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்புறம் அப்பா மட்டும் தெரியுதுன்னா ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சுதான். அந்த கதையில அப்பாவுக்கு மட்டும் அவங்களுக்கு தெரியாது, பாக்குற நமக்கு நமக்கு தெரியும். கேனத்தனமா கேள்வி கேட்காது. கரெக்டா, அந்த பொம்மை பேயா இல்ல சாமியா? இது இது வந்து பேய் படமும் கிடையாது, சாமி படமும் கிடையாது, ஒரு வந்து பிரம்மை. புரியுதா? பாத்துருச்சு, ஈவினிங் போறோம்ல, பாத்துருச்சு. தேவையில்லாம கேள்வியெல்லாம் கேட்காது. அந்த சாமி முகத்தோட ஒரு உருவம் வந்து வந்து போகுதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அது வேற ஒன்றும் கிடையாது, அது பிரம்மை தான். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியுது. ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல பஸ் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை வந்து எடுத்துக்காட்டுற விதமா அந்த பொம்மை வந்து பிரம்மையா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, ரோடு, பஸ் வசதி எல்லாமே கொடுத்த வாட்டி அந்த பொம்மை அப்படியே மறைஞ்சிரும். கிளைமேக்ஸா அதுதான், பேயெல்லாம் கிடையாது, அது ஒரு பிரம்மை. அதாவது அந்த பொண்ணு செத்து போன பொண்ணு ஆத்மான்னு கூட சொல்லலாம். அது எதிர் அது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஊருக்கு எல்லாமே வருமா வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் படத்தில் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்த வாட்டி அது மறைஞ்சிருது, நல்லதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த உற்றாதீங்க எம்மோ உற்றாதீங்க எப்போ, அந்த சாங் வேறு லெவல் கிளைமேக்ஸ் சாங்கே. அதுதான் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா 5-6 உருவம். புரியல, என்னது விட்றாதீங்க விட்றாதீங்க விட்றாதீங்களா? விட்றாதீங்க எம்மோ விட்றாதீங்க எப்போ, விட்றாதீங்க எம்மோ. நல்லா இருக்கா பாடுறது? மூடா, அந்த பாட்டு உண்மையிலேயே நல்லா இருந்தது. எல்லாமே கேட்டுப்பீங்க நினைக்க பார்த்தீங்களா, அந்த பாட்டு வந்து கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பாட்டில் வந்து எப்படி சொல்கிறது, கிளைமேக்ஸுக்கு முன்னாடினு கூட சொல்லலாம். அந்த பாட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி, அப்போ தான் வந்து போருக்கு ரெடி ஆவாங்க எல்லாருமே. நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கண்டா வர சொல்லுங்கள் சாங்கு தான் ஃபஸ்ட்டு. அந்த சாங்கு இன்ட்ரோடக்ஷன், அந்த சாங்கு தான், அந்த சாங்கிலேயே கிளைமேக்ஸை சொல்லிடுறாங்க. கிளைமேக்ஸ் வந்து சாங்கில் வந்துடுது. மன படம் ஃபுல்லாக பார்த்தா தான் கதை புரியும். இந்த கதை எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன், ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பொண்ணு வாயில் நுர தள்ளிட்டு இருக்கு, எந்த ஒரு பஸ்ஸுமே நிற்கலை. அந்த பொண்ணை ஏற்றிட்டு போனால் தான் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியும், ஆனால் எந்த ஒரு பஸ்ஸுமே நிற்கலை. அதனால தான் கதையை ஆரம்பிக்குது. இந்த பஸ்ஸு நிற்கல பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அதனால் செத்தே போயிடுது, இறந்து போயிடுறாங்க. இதுக்கு பழிவாங்கிற விதமாக தான் இந்த கதையை ஸ்டார்ட் ஆகுது. உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ உண்மை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த படமே உண்மை. அதுதான் அந்த நீங்கள் பார்க்கும்போது அதை புரிஞ்சுப்பீங்க, இது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல நான் சொல்லலாம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த ஒரு டைலாக் சூப்பரான ஒரு டைலாக் இருக்கும். உங்களை எதிர்த்து பேசுறது உங்களுக்கு பெருசாக தெரியல, உங்களை நிமிந்து பார்க்குறோம் அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியுதுன்னு சொல்லி ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று இருக்கும். அது உண்மைதான், யாருமே நம்ம எதிர்த்து பேசினா கூட பொறுத்துட்டு போயிடுறாங்க, ஆனால் அவங்களை நிமிந்து பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு மேலே ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இங்கே நினைக்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான், நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாருமே சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த படத்தில் சொல்ல வராங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட இது ஒரு படைப்புன்னு சொல்லலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் தான் இது. பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பாஸ்ட்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிற எடுத்து காட்டுறதுக்காகவே இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்த விஷயங்கள் தான். ஆல்ரெடி நீங்கள் நிறையா தமிழ்நாட்டில் கேள்விப்பட்ட சம்பவங்கள் ப்ளஸ் வந்து நடந்த பிரச்சனைகள் இதை தான் வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வாழ்வு ஒன்று இருக்குது.
அந்த வாளுக்கு படம் ஃபுல்லாகவே முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, ஏன் தனுஷனை குதிரை மேலே கொண்டு வந்து ஒரு வாள் வச்சுட்டு வருவார் பார்த்தீங்களா, அந்த வாள் வந்து அந்த வாள் ஒரு கேரக்டர்னே கூட சொல்லலாம், அந்த வாள் வந்து கடைசி வரைக்கும் இருக்குது. நம்ம யோகி பாபண்ணே அவர் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் காமெடி ஆர்டிஸ்ட்டாக தான் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்காரு, அதுவும் நெகட்டிவ் கேரக்டர் லைட்டாக வந்து போகுது அவர்கிட்ட. பட் இருந்தாலும் காமெடி அங்கங்கே பண்ணுறாரு, நல்லா தான் இருக்குது எல்லாமே. முக்கியமாக அந்த குதிரை, இந்த குதிரை சீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன பையன் தான் அந்த குதிரை வாங்கிட்டு வரான், நான் குதிரை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து தனுஷனும் ஒரு கூட கிரகணும் திட்டுவாங்க, இதில் அவங்க குதிரைன்னு. ஆனால் கிளைமேக்ஸில் அந்த குதிரைக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுத்துட்டாங்க, அந்த குதிரை தான் போய் தனுஷனே கூட்டி வருது. சூப்பராக இருக்கும் அவர் குதிரை மேலே ஒரு ஸ்டைலே வேறு. நான் வந்தாலும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, நல்லாயிருக்குமா நான் குதிரையில் வந்தேன். அழிக்கிறதுக்கு ஒரு டீம் வருது, அது எந்த டீம் நீங்கள் படத்தை பாருங்கள், அந்த டீம் வருது, அதனால தான் அந்த பாட்டே வருது. அந்த ஆப்போசிட் டீமை அழிக்கிறதுக்காக நம்ம ஆளுங்களாம் உட்காந்துருப்பாங்க, நம்ம தனுஷனன் டீம் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுஷனுக்கு ஒரு வேலை, பெரிய வேலை கிடச்சிரும். அது என்ன வேலைன்னு நீங்கள் படத்தை பார்த்துருங்க, வேலை கிடச்சிரும். ஊரே சேர்ந்து அவர் அமுச்சு வச்சுருவாங்க, நீ கிளம்பு ஊரை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பிடு நீ பெரிய ஆளாவான்னு சொல்லி அமுச்சிடுறாங்க. இருந்தாலும் அவர் மைண்டில் என்னமோ இருக்குது, நம்ம நம்ம வில்லேஜ் என்னமோ பண்ண வராங்கடா அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் போகிறாரு. போகும்போது பாய்ச்சிட்டு அந்த குதிரை வந்து கூட்டிகிட்டு போயிடும். அவர் ஒரு பையன் அந்த குதிரை ஓட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருவோம், அந்த குதிரையில் போயிடுவார். அப்போ தான் வந்து ஃபைட்டு ஸ்டார்ட், செம்மையாக இருக்கும். உற்றாதிங்க எம்மோ, சரி அதுக்கு சொல்லிடுறாரு, உற்றாதிங்க எம்மோனா நம்மளை அழிக்க வர்றாங்க, இவங்களை வந்து எதிர்த்து எதிர்த்து எதாவது கேட்டால் தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும், அதனால் நீங்கள் உற்றாதிங்க, நம்ம அடிமைத்தனமாக இருக்க வேண்டாம், எதிர்த்து கொஞ்சமாக பேசினா தான் நம்ம வீட்டுக்கு எல்லாமே கிடைக்கும், நம்ம ஊருக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதனால தான் அந்த பாட்டையை வச்சுருக்காங்க. முக்கியமாக படத்தை உற்றாதிங்க, அதாவது பார்க்காம உற்றாதிங்க, உற்றாதிங்க சாங் வேறு லெவலு. இருந்தாலும் படத்தை பார்க்காம உற்றாதிங்க, அப்படி டைலாக் நல்லா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படம், நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்ன திட்டாதீங்கடா, அவங்க அந்த படத்துல இருக்காங்க இந்த படத்துல இருக்காங்க பாக்கலையாடு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க புதுமுகமா தான் தெரியுது, ரொமான்டிக் சாங். பேர் எனக்கு தெரியாது, சாரி பேர்லாம் தெரியலங்க, பேர் தெரியுதுன்னு கேட்டாங்க. எனக்கு ரீதாங்கிற பேர் தவிர எந்த ஒரு பேருமே தெரியாது, அதனால தான் தெரிஞ்சிக்கல. சரி, படம் பார்க்க அசுரன் மாதிரி இருக்குமா? முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா இந்த அசுரன் படம் மாதிரியே இருக்குமோன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புலேயே போயிட்டுருக்காங்க, இன்னமும் நினச்சிட்டு தான் இருக்காங்க. அசுரன் படத்துக்கும் கர்ணன் படத்துக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அசுரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், குடும்பங்கள் கொண்டாடின படம் கூட சொல்லலாம், சூப்பராக இருந்தது. அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் சார்து, அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் சார், இவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ரெண்டு பேருக்குமே நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. பட் வந்து அதுவும் வில்லேஜை பேஸ் பண்ணி தான் வந்தது, இதுவும் வில்லேஜை பேஸ் பண்ணி தான் வந்தது. ஆனால் கதை வேறு, டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க ஸ்டைல் எடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த கர்ணன் படத்தில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே நடிக்கவே இல்லைங்க. என்ன சொல்கிறீங்க, நிஜமாக தான் நடிக்கவே இல்லை யாருமே, வளராது. அந்தளவுக்கு தத்ரூபமாக ரியாலிட்டிக்காக இருக்குன்னு சொல்ல வந்தேன். நம்ம கேரளா ஆர்டிஸ்ட் லால் சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், அவர் கேரக்டர் உண்மையிலே அவர் ஆனால் வயசாகிடுச்சு, அவருக்கு வயசானாலும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி வில்லன், நான் இப்படி தான் தும்பணும், வில்லன் வில்லன் இரு பாரு பாரு பாரு, வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா நட்ராஜ் சார். அவர் வந்து கேமராமேன், புலி படத்து கேமராமேன். அவர் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சதுரங்க வேட்டை ஹீரோ, மாஸ்க் கட்டிருந்தார் சதுரங்க வேட்டையில், இதில் வில்லனா மாஸ்க் கட்டிருக்காரு, சூப்பராக அவர் கேட்டு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. மொத்தத்தில் கர்ணன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள், எப்படி வராதுன்னு சொல்ல போகிறேன். கரெக்டுங்க, தேட்டரில் போய் பாருங்கள். முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, தேட்டர்லேயே போய் பாருங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய் பாய்.